சிவமயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நாளும் நாம் ஞான சம்பந்த பெருமானைப் போல ஞானம் பெற வேண்டும் என்ற மனதில் நினைத்து கொண்டே இருப்போம் ஏனெனில் இளமையிலேயே ஞானம் பெற்றவராயிற்றா அதனால் அவர் இந்த உலகிற்கு செய்த தொண்டு என்பது ஓர் அளப்பரிய தொண்டு என்று சொல்லலாம் அப்படி ஞான சம்பந்த பெருமான் ஞானம் பெற்றவுடன் அவர் ஓரிடத்தில் இருந்தாரா என்று சொன்னால் இல்லை ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று இறைவனை உள்ளம் முருகி பாடி பணிந்து வழிபட்ட இறைவனுடைய அடியார்கள் பலருக்கும் அவர் செய்த தொண்டு என்பது அளப்பரிய தொண்டு என்றே சொல்லலாம் அந்த ஞான சம்பந்த பெருமான் நடந்து சென்று எங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இருந்து அங்கே வாழக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் இந்த சைவத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி சமண சமயத்தில் இருந்து சைவத்தில் அனைவரையும் கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி செய்தார் அப்படி ஞான சம்பந்த பெருமான் நடந்து 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 செல்கின்ற போது சிவபெருமானுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான் ஏன் இந்த குழந்தை இப்படி நடந்து போய் தமிழ் பணி செய்கிறதே என சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது தமிழ் இந்த தமிழை செய்வத்தோடு இணைத்து சைவ தமிழாக எல்லா இடத்திலும் சென்று இந்த குழந்தை பரப்புகிறதே அப்படிப்பட்ட குழந்தை கால் கடுக்க நடந்து செல்கிறதே என்று வருத்தப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு முத்து சிவிகையை கொடுத்தாராம் எப்படி இப்போ நம்ம வீட்ல பையன் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ நடந்து போறார் அப்படின்னா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும் என்னடா பையன் அப்படி கால் கடுக்க நடந்து போய் படிச்சுட்டு வருதே இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு தந்தையார் எவ்வளவு பரிவோடு வாங்கி கொடுப்பாரோ அதுபோல் இறைவன் அடியார்களை அனுப்பி ஞான சம்பந்த பெருமானுக்கு முத்துச்சிவிகையை கொடுத்தாராம் திரு இறையூரில் இருந்து அருள் புரியக்கூடிய சிவபெருமானிடத்தில் முத்துச்சிவிகையை பெற்றுக்கொண்டவர் அந்த சிவிகை ஏறி அது மட்டும் கொடுக்கல அவருக்கு சின்னங்களையும் கொடுத்து இவர் தன்னுடைய ஆள் என்பதை இந்த பூலோகத்தில் மிக ஊர்ஜிதமாக பதிவு செய்தார் சிவபெருமான் அப்படி ஞான சம்பந்த பெருமான் மிக உயர்ந்த அப்பரோடு இணைந்து பல தொண்டுகள் புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடையிலேயே அவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது எங்கிருந்து மதுரையம் பதியில் இருந்து அழைப்பு வருகிறது மதுரையை அப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கூன் பாண்டிய மன்னன் இந்த கூன் பாண்டிய மன்னனுடைய காலத்திலே சைவ சமயமானது முழுக்க முழுக்க தாழ்ந்து போயிருக்கின்றது இருக்கின்றது சமண சமயம்தான் அங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது அப்போ நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே சமணர்களாகவே தான் வாழ்கிறார்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய சட்டம் இருந்தது கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று கண்டு முட்டு கேட்டு முட்டு இது நாம் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதே இது என்ன என்று பலரும் நினைக்கலாம் கண்டு என்று சொன்னால் திருநீறு அணிந்தவர்களை யாராவது பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அது கண்டு உடனே அவர்களுக்கு தீட்டு வந்துவிடுமா நேராக வீட்டில் போய் குளிச்ச தான் அந்த தீட்டு போகுமா கேட்டு முட்டுன்னு ஒன்று இருக்கு அது அதை விட கொடுமையானது என்னன்னா திருநீர் என்கின்ற வார்த்தையை யாரும் இல்லை கூடாது என்கின்ற வார்த்தையை கேட்கக்கூடாது ஓம் சிவாய நமக என்கின்ற நாமம் வந்து காதில் விழுந்துடக்கூடாது விழுந்துருச்சுன்னா அதற்கு கேட்டு முட்டு அப்படின்னு பேர் அவர்களும் போய் உடனே குளிக்கணும் அப்பதான் அந்த தோஷம் போகுமா இப்படி ஒரு காலத்தில் மதுரையே சமண சமயத்தில் ஆழ்ந்திருந்தது ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறாது தன்னுடைய சைவத்தை என்றும் கடைபிடித்தே தீருவேன் என்ற வைராக்கிய உணர்வோடு வாழ்ந்தார் அவர் வேறு யாருமல்ல மங்கேற்கரசி தேவியார் சோழ தேசத்தில் பிறந்தவர் மங்கேற்கரசி தேவியார் பாண்டிய தேசத்தில் வாழ்ந்த குண் பாண்டியனை மனம் முடித்து பாண்டி நாட்டுக்கு வந்த மருமகளாக விளங்கியவர் ஒரு குடும்பம் வாழ்வது அந்த குடும்பத்திற்கு வரக்கூடிய மருமகளால் தான் ஒரு குடும்பமே மருமகளால் வாழ்கிறது என்று சொன்னால் ஒரு நாடு அந்த நாட்டிற்கு வரக்கூடிய மருமகளால் அல்லவா உயர்வு பெற வேண்டும் அதனால்தான் இந்த நாட்டிற்கு வந்த மருமகளாகிய மிக உயர்ந்த மங்கேற்கரசியால் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அங்கே இருந்த அமைச்சர் குலச்சிறையாருக்கு ஏற்பட்டது அவர் நேரே மங்கேற்கரசியாரிடம் சென்று தெரிவித்தார் இந்த நாடே இப்படி சமயத்தில் மூழ்கி கிடக்கின்றதே இதிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னார் யார் அவர் என்று கேட்டார் சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தரால் மட்டுமே அது முடியும் என்ற இப்போ அந்த ஞான சம்பந்தர் எங்கே இருக்கிறார் என்று மங்கே இருக்கரசியார் வினவர் குலச்சிறையார் சொன்னார் அவர் இப்போது திருமறை காடு என்று சொல்லக்கூடிய ஓர் அற்புதமான திருத்தலத்திலே இருந்து கொண்டு அப்பரோடு தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்கின்ற தகவலையும் அவருக்கு தெரிவித்தார் எப்படியாவது அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற மங்கேற்கரசியார் பெரிதும் முயற்சி செய்து ஞான சம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு வருகிறார் இந்த ஞான சம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்படுகிற போது அப்பர் அவரை தடுக்கிறார் ஏன் நீங்கள் போற காரியம் நல்ல காரியம் ஆனால் புறப்படுகிற நேரம் சரியில்லாத நேரம் நேரமும் காலமும் தற்போது சரியில்லை ஆகவே சில காலம் கழித்து தாங்கள் செல்லலாம் அதுவரை தாங்கள் இங்கு இருக்கலாமே என்று சொல்ல ஞான சம்பந்த பெருமான் சொன்னார் அப்பரே சிவபெருமானை வணங்குகின்ற நாம் சாதாரணமான கோள்களுக்கு அஞ்சலாமா இந்த நாளும் கோலும் நம்மை என்ன செய்துவிடும் இவை நம்மை பெரிதாக ஒன்றும் தாக்காது தாங்கள் வருத்தப்பட வேண்டாம் இந்த நாளும் கோலும் நலியாவண்ணம் ஓர் அற்புதமான தமிழ் பதிகத்தை அருளி செய்கிறேன் என்று சொல்லி மிக அழகான ஒரு தமிழ் பதிகத்தை நமக்கு தந்தார் கோளரு பதிகம் என்று அதனுடைய பெயர் வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லக்கூடிய கோளறு பதிகத்தை வரிசையா பாடிட்டு புறப்பட்டார் இந்த கோளறு பதிகம் ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கு கூட நாம் எங்காவது வெளியில் புறப்படுகின்ற போது வேலைக்கு செல்வதா இருந்தாலும் இல்லை சாதாரணமா வீட்டிலேருந்து இருந்து புறப்படுறதா இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பெண் பார்க்க ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஒரு வெளிநாட்டு பயணம் என்று புறப்படுகிற போது இடையில் ராகுகால வரும் யமகண்ட வரும் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாம போகணும் அப்படின்னா நமக்காகவோ விமானமோ அல்லது பேருந்தோ மற்றவர்களோ காத்து கொண்டிருப்பார்களா என்றால் கிடையாது அப்ப ராகு காலத்திலேயே கிளம்பி போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த நேரமும் காலமும் நம்மை நலியா இருக்கும் வண்ணம் இந்த கோளறு பதிகத்தை பாடி முழுசா பாட வேண்டாம் முதல் பதிகத்தை மட்டும் பாடிவிட்டு புறப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பயணம் வெற்றி பெறும் புறப்பட்ட ஞான சம்பந்தருடைய பயணம் வெற்றி பெற்றதா என்பதை நாளைய சிவமயத்தில் சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த வணக்கம் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கியற்கரசி